தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மணாக்குள்ள தான் இருக்கோம். மணாக்குள்ள என்னடா பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். மணாக்குள்ள வந்து ஒரு கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். தென் அந்த கோயில் நேம் என்னென்னா ராஜ கோபால சுவாமி கோவில். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கோயிலை பற்றி பேசணும்னா, இந்த ஃபஸ்ட்டு கோயில் எங்கே இருக்குன்னா மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தால் இந்த கோயில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட்டு திரும்பி ஸ்ட்ரைட்டாக வந்தால் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் நிற்கும். ஃபஸ்ட்டு இந்த கோயிலை பற்றி பேசணும்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு வைணவ கோயில். வைணவ கோயில் மீன்ஸ் விஷ்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட அவங்கள கும்பிட்றவங்க வந்து வைணவம்னு சொல்லுவாங்க, வைணவ சமயம்னு சொல்லுவாங்க. அவங்கள சார்ந்தவங்க அவங்க அவங்களோட கோயில் தான் இது. இங்கே வந்து கோயிலோட மூலவர் வந்து ராஜ கோபால சுவாமின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த கோயிலோட மூலவர். வந்து கிருஷ்ணரோட வடிவமாக இருப்பாங்க. கிருஷ்ணரோட ஒன் பட்டாப்பா கிருஷ்ணரோட வடிவமாக இந்த கோயிலில் இருப்பாங்க. இந்த கோயிலோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னா 23 ஏக்கர். இந்த கோயிலை கட்டினவர் வந்து முதலாம் குலத்துங்க சோழன்னு சொல்லுவாங்களே அவங்க தான். இந்த கோயிலை பற்றி சொல்லுன்னா அதான் சொல்கிறேன். எனக்கு இந்த பெரிய கோயில் பெரிய பெரிய கோயிலை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அமைதியாக இருக்கும், உள்ளே எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. தென் எப்படி சொல்லிட்டு அந்த பூரா சவுண்ட்லாம் கேட்டால் எனக்கு இன்னமும் பயமாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய கோயில், அமைதியாக இருக்கும். தென் அதுக்கு ரீசன் இருக்குது, கோயிலில் வந்து மேக்ஸிமம் லைட்டு வந்து எரியாது. அந்த மூலவர் சிலை இருக்குல்ல, அங்கே வந்து லைட்டு எரியாது. ஏன்னா அந்த அந்த லிங்கம் சாரி அந்த சிலையிலேருந்து வர நல்ல கதிர்கள் வந்து வெளிச்சம் இருந்தால் அவுட் ஆகி மேலே மேலையால் போயிடும். அதனால் அந்த இடத்துல வெளிச்சம் இருக்காது. அதனால தான் இங்கே கோயிலுக்கு போகிறவங்க வந்து மன நிம்மதி தேடி போவாங்களே. தென் அதுக்காக மன நிம்மதியே தேடணும்ல, அதுக்காக அந்த வந்து அங்கே வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த மன நிம்மதி வந்து அங்கே இருக்கிற எல்லோரும் மேலேயும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அது பரவதுக்காக அந்த கோயிலை எப்போதுமே எந்த கோயிலாக இருந்தாலும் சரி மூலவர் சிலையில் வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எதையும் ஃபுல் லைட்டு போட மாட்டாங்க. கோயிலோட மூலவர் இருக்கார்ல ராஜகோபால சுவாமி சிலையோட ஹைட்டு வந்து 12 அடியும். கோயிலோட சுற்றி உள்ள கோபுரம் 16, 7 தூண்கள், 24 சன்னதி. தனித்தனி சன்னதி சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் விநாயகருக்கு ஒரு சன்னதி, முருகனுக்கு ஒரு சன்னதி சொல்லுவாங்க. அது போல் 24 சன்னதி இருக்குது. 9 தீர்த்தங்கள் சொல்லுவாங்க. தீர்த்தம் மீன்ஸ் குளங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு தீர்த்த குளங்கள் வந்து 9 குளம் இந்த கோயிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மூலவர் சிலை இருக்குல்ல, ராஜகோபால சுவாமியோட சிலை வந்து வெண்கல சிலை. அது வந்து சோழர் காலத்தை சேர்ந்த சிலை வந்து சொல்லுவாங்க. இந்த கோயிலோட பெயர் காரணம் சொல்லுவாங்க, இந்த ஊருக்கு பெயர் காரணம் அது என்னென்னா 4 வேதங்கள் இருக்குல்ல. 4 வேதம் என்னென்னா ரிக், யஜுர், சமண, அதர்வணம். 4 வேதங்கள் இருக்குது. நீங்கள் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா இந்த 4 வேதங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சு வச்சிங்க. மேபி கேட்கலாம் கொஸ்டின்னு கவர்மெண்ட் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த 4 வேதங்கள் லேர்ன் இங்கே வந்து அந்த 4 வேதங்கள் படித்தவங்க வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு ஃபஸ்ட்டு பேர் வந்து ராஜாதி ராஜ சதுர்வேத மங்கலன்னு ஃபஸ்ட்டு பேர் இதுக்கு வச்சுருக்காங்க. மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செண்பக மதம் நிறையா, செண்பக காடு இங்கே இருந்திருக்கான். அதனால் இதுக்கு வந்து செண்பக சேத்திரம் என்றும். இந்த கோயிலை கட்டினது குலத்துங்க சோழனால, அதனால் இந்த கோயில் வந்து குலத்துங்க விண்ணகரம் என்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் குடியிருக்கிற ஸ்ரீ ராஜகோபாலன் ராஜகோபால சுவாமி இருக்காங்களே, அதனால் இந்த ஊருக்கு ஸ்ரீ ராஜ மன்னார்குடின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்தது. தென் இதனால தான் இங்கே இருக்கிற மன்னார்குடி சாதா மன்னர்குடியில் ராஜ மன்னார்குடின்னு இங்கே வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு கோயிலை ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க, உங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து கிரைனைட் கல்லுன்னு நினைக்கிறேன், அந்த கல்லால் அங்கே அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை எப்படி கட்டியிருக்காங்கன்னா சுண்ணாம்பு கலவையால் கட்டியிருக்காங்க. எப்போன்னா 1071 அந்த அப்போ வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் கட்டினாங்கன்னா குலத்தொங்கன் சோழன் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இதுதாங்க இந்த கோயிலை பற்றி. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சும்மா ஒரு விசிட் பண்ண தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து வேறு விஷயமா வெளியூர் போகணும். மன்னார்குடியில் ட்ரெயின் இருக்குது. தென் ட்ரெயின் வந்து 8 மணி இருக்கிறதுனால நான் வந்து இங்கே வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயிலை பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன். கோயிலை பற்றி சொல்லணும்னா உள்ளே நான் போயிருந்தேன். போகிறப்ப அங்கே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. எதை பற்றி வச்சுருந்தாங்கன்னு அப்போ சொல்கிறேன். கிருஷ்ணனோட அம்மா இருக்காங்களா, ஒரிஜினல் அம்மா, அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்க தான் அவனோட அண்ணன் இருக்காங்களா கம்சா, அவனை கொல்லுறதுக்கு கிருஷ்ணர் வந்து அவதாரமாக அந்த அம்மா வயிற்றில் பிறப்பாங்க. அவங்களை கொல்லுறதுக்கு தான் இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த சுட்டி பசங்க கார்ட்டூன் பார்ப்பாங்களே அவங்கள தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்னா நானும் இன்னமும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அந்த அது பேர் வந்து லிட்டில் கிருஷ்ணா நினைக்கிறேன். லிட்டில் கிருஷ்ணா ரோல் நம்பர் 21
தென் கிருஷ்ணா பலராமன் ஒரு அது அப்போ ஓடிக்கிட்டு இருந்து இப்போ ஓடலை. தென் இந்த கதையில் வந்து இது அந்த டீட்டெயில் தான் அங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அவனை போய் சாரி கம்சாவை போய் கொல்லுறதுக்கு நிறைய அரக்கர்கள் வருவாங்க. அவங்க அரக்கர்கள்லாம் எப்படி கிருஷ்ணன் கொன்னார், அதுக்கப்புறம் எப்படி கம்சாவை கொன்னா, அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த கோயிலில் இருந்திருக்கு. ஏன்னா சுட்டி பிள்ளைகள் வந்து ஜாலியாக இருக்கும், நானும் பார்ப்பேன். ஏன்னா நானும் இன்னமும் இந்த சோட்டா பீம் இதெல்லாம் நானும் பார்த்துட்டு இருப்பேன். தென் அதனால் இவ்வளோ நாளே தெரியுது. இப்போ இந்த நாலேஜ் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. என் வயசில் இருக்க பசங்களுக்கு என்னென்னா கேட்டால் தெரியவே தெரியாது. ஏன்னா அது சுட்டி பசங்க பார்க்குறதுன்னு கிண்டல் படிக்காங்க. எது பார்க்குறோமோ அது நல்ல விஷயம்தான் பார்ப்பாங்க. தென் நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு வீட்டிலே ஏதாவது சுட்டி பசங்க இருந்ததுன்னா பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய நாலேஜ் அவங்களுக்கு தெரியும். இந்த நாலேஜ் கூட அவங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, என்னடா இது சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாம்மா இது போல கிருஷ்ணர் இருந்தார் ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி பார்க்குற யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதுதான் இந்த கோயிலை பற்றி. இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட்டு தாங்க வேறு லெவலாக இருக்குது, சில்னஸாக இருக்குது. நான் வேறு விஷயமா வேறு ஊருக்கு போகணும், இங்கேருந்து ட்ரெயின் வேணும். தென் ட்ரெயின் வந்து 8:30 சரி, அதனால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும் இந்த கோயிலுக்கு வந்துருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியாது, படிச்சிருக்கேன் நிறையா இது போல் கோயிலை பற்றி பற்றி. இங்கேயும் அதே தான், கிருஷ்ணன் எப்படி பிறந்தார், வளர்ந்தார், என்னென்ன பண்ணார், அப்புறம் சீதாவா சார் ராதாவை எப்படி லவ் பண்ணார், ஃபுல் டீட்டெயில் வந்து இங்கே வந்திருக்கும். இந்த கோயில் ஃபுல்லாக அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம்தான். கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். கோயிலை தேடுறவங்க, மன நிம்மதியாக சேர்றவங்க இந்த கோயிலுக்கு வரலாம். இது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து, நீங்கள் இஷ்டத்துக்கு இருந்து சரி உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து பார்க்கலாம், எது வேணால் பண்ணலாம். சரி ரொம்ப நாளாவது வீடியோ போட்டு, ஏன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான், அதனால் எங்கேயும் வீடு மாதிரி இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வீடியோ போட பார்க்குறேன். நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் பணம் காசு கொடுத்தலாம் உதவ தேவையில்லைங்க. இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதையே நீங்கள் செய்கிற எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சரி ஓகே, தேங்க்யூ.